வணக்கம் மக்களே, இந்த ரிவ்யூவில் நாம சமுத்திரக்கனி, கதிர், வசுந்தரா இவங்க எல்லாருடைய நடிப்பிலும் வந்திருக்கக்கூடிய தலைக்கூத்தல் திரைப்படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். வயது முதிர்வால படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய தன்னுடைய அப்பாவை எப்படியாவது இயல்பு நிலைக்கு திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு கடன் உடனே வாங்கி ரொம்பவும் பக்குவமாக பாதுகாத்துட்டு இருக்காரு அவருடைய மகன் பழனி. இன்னொரு பக்கம் அவருக்கு கடன் தொல்லை, வீட்டு பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிற அவருடைய அப்பாவை தலையை குலுக்கி வச்சிருங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல, அதுக்கு பழனியுடைய ரியாக்ஷன் என்ன? ஒரு பக்கம் அப்பா, இன்னொரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை, இதெல்லாம் அவர் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த தலைக்கூத்தல் திரைப்படத்தினுடைய கதை. பழனி, நம்ம எந்த உசிரியும் கொல்லக்கூடாதுரா. இந்த உலகத்துக்கு தானாக வந்த உசிரெலாம் தானாக தாண்டா போகணும். சமுத்திரக்கனி இந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பு மூலமாக பலம் சேர்த்துருக்காரு. எந்த ஒரு மிகையும் இல்லாமல் அப்பாவை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஒரு பையனாக வாழ்ந்திருக்காரு இந்த படத்தில். மகள்கிட்ட பாசமாக இருக்கிறது, மனைவிகிட்ட கோவப்படுறது, அதே நேரத்தில் தன்னுடைய அப்பாவை பக்குவமாக பார்த்துக்கிறது அப்படின்னு நடிகர் சமுத்திரக்கனி இந்த படத்தில் ஜொலிச்சிருக்காரு. அவருக்கு மனைவியாக நடிச்சிருக்கிற நடிகை வசுந்தரா அந்த கதாபாத்திரத்துக்கு பக்காவாக செட் ஆகிருக்காங்க. கொஞ்சம் சுயநலமாகவும் அதே நேரத்தில் எப்பவும் சுயநலமாகவும் இல்லாமல் ஒரு சமநிலையான கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தை அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நடிகர் கதிர் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான லுக்கில் இந்த படத்தில் அவரை பார்க்க முடிஞ்சது. நடிப்பிலையும் நல்லாவே பந்திருக்காரு. அவருக்கும் சரி, அவருக்கு ஜோடியாக இந்த படத்தில் தமிழ் அறிமுகமாக இருக்கிற கதாநந்தி, ரெண்டு பேருக்கும் இடையில கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் வேற லெவலில் உருக்கட்டாக இருக்கு. மற்றபடி இந்த படத்தில் வையாபுரி, ஆடுகளம் முருகதாஸ், சமுத்திரக்கணிக்கு அப்பாவாக நடிச்சிருக்கிறவர், பொண்ணாக நடிச்சிருக்கவங்க இவங்க எல்லாருமே நடிப்பில் குறையில்லாத அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஐயா மட்டும் கண்ணு முடிச்சிட்டாருனா ஊருக்கே நான் கெடா விருந்தே வைக்கிறேன். ஊருக்கே கரிசோர் போடுறியா நீ? பெரிய ஜெயவிலாஸ் குரூப் நினைப்பேன். நானும் என் மாவளும் மட்டும்தான் எங்கள் ஐயாவுக்கு சரியானு நினைக்கும். இனி ஊரே நினைக்கும்ல. இயக்குனர் ஜெயப்பிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஏற்கனவே தலைக்கூத்தலை மையமாக வச்சு கேடி என்கிற கருப்புத்துறை, பாரம் அப்படின்னு ரெண்டு படங்கள் வந்திருக்கு. அந்த ரெண்டு படங்களில் இல்லாத ஒரு விஷயத்த புதுசாக இந்த படத்தில் இயக்குனர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் வித்தியாசமான அட்டம் தான், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் அது டவுட் தான். ஏன்னா ஸ்கிரீன் பிளே ரொம்பவும் பொறுமையாக தான் நகருது. ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்மளை ரொம்பவே யோசிக்க வைக்கிது, ரொம்பவும் டிஸ்டர்பாகவும் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் அதுக்கான காரணம் சொன்னது ஓகேவாக தான் இருந்தது. பட் அளவுக்கு அதிகமாக திணிக்கப்பட்ட அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் படத்துடைய ஓட்டத்தை கொஞ்சம் பாதிக்க தான் செய்யுது. படத்தில் லைவ் ஆடியோ யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். மற்றபடி படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சிஜி, எடிட்டிங், கேமரா இதெல்லாம் ரொம்பவும் சிறப்பாக இருக்குது. படத்தினுடைய ப்ளஸ் ஒரு யதார்த்தமான கிராமத்து கதையை எந்தவித சினிமாத்தனமும் இல்லாமல் ஒரிஜினலாக அப்படியே எடுத்திருக்காங்க. எல்லா நடிகர்களும் நடிப்புலையும் சரி, அந்த கோவில்பட்டி ஸ்லாங்க சரியாக பேசி அந்த கதைக்கான உயிரை கொடுத்துருக்காங்க. அப்பா மகன் சென்டிமெண்ட் காட்சிகள் கிளைமேக்ஸில் கொஞ்சம் நம்மளால் எமோஷனல் ஆகுது. ஒரு மனிதன் படுத்த படுக்கையாக இருக்கும்போது அவருடைய இளமைக்கால நினைவுகள் தான் அவருக்கான சொத்து, அதை நினச்சிக்கிட்டே உயிரை விடுறது அப்படின்னு இதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்த விதம் இந்த படத்தில் ரொம்பவும் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஜாதி மறுப்பு, காதல், கல்யாணம் அப்படி பண்ணுறதுனால வரக்கூடிய விளைவுகள் இதெல்லாம் இந்த படத்தில் டச் போயிருக்காங்க. பட் அதை அழுத்தமாக சொல்லியிருக்கலாம், அதை படக்குழு பண்ண தவறிட்டாங்க. தானாக வந்த உயிர் தானாக தான் போகணும், அதை யாரும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மெசேஜ் ஓகேவாக இருந்தது. படத்தினுடைய கிளைமேக்ஸ் கொஞ்சம் டச்சிங்காகவே இருந்தது. ஆனால் சமுத்திரக்கனியோட அம்மா யாருன்னு தெரியாமல் நீடிக்கிற ஒரு குழப்பம், ஆடியன்ஸை ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணுற படத்தினுடைய திரைக்கதை, அதே மாதிரி கனெக்ட் ஆகாமல் இருக்கிற சில எமோஷனல் காட்சிகள் அப்படின்னு சில சர்க்கிள்களும் இந்த படத்தில் இருக்குது. மொத்தத்தில் இந்த தலைக்கூத்தல் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு நல்ல அட்டெம்ப்டாக மட்டுமே மாறி இருக்கு. ஃப்ளாஷ்பேக் காட்சிகளை கொஞ்சம் குறைச்சிட்டு திரைக்கதையில் இன்னும் சில மேஜிக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தலைக்கூத்தல் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும்.